எப்பயுமே நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே எதாவது நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க கடையிலையோ நான் ஆட்டோக்காரங்கிட்டே கேளுங்க, நான் இங்கே பக்கத்தில் சிறப்பான தரமான சாப்பாடு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். ஜெயம் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக நான் இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டது இல்லைங்க, இங்கே இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் தெரு இருக்குல்ல அதுக்கு ஜஸ்ட் அப்படியே பக்கத்தில் இருக்குங்க. உள்ளே போய் பார்த்துட்டேன், வாசனை சும்மா கும்முன்னு இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே எப்படின்னா வந்து ஒரு வீட்லேயே தான் இங்கே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மோஸ்ட்லி இப்படி தாங்க இருக்குது, வாசனை சும்மா கும்முன்னு இருக்குங்க. வா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாக. எடுத்தோன்னே இந்த பாயசம் வச்சாங்க பாருங்கள், ஒரு முந்திரியாக தான் இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட். அதுதான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன், ஃபுட்டு வேலை பண்ண முடியாது. ஓகே பாய், அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது, அப்படியே வந்து சூப்பரான ஒரு ஐயர் மெஸ் மாதிரி இருக்குங்க. வீடு தான் இது, வீட்டையே அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சந்தான படத்தில் வரும்ல, நாலு நாளைக்கு கையை மூந்து பார்த்துக்கிட்டே இருப்போனே அந்த அளவுக்கு ஒருத்துங்க. சீரியஸாக எக்ஸாஜிரேட்லாம் பண்ணல, நான் உள்ளே வந்து ஃபுட் ரிவ்யூ இல்லைனா வந்து பப்ளிசிட்டி பண்ணுறேன்னா உள்ளே வச்சு எடுத்துருப்பேன். எனக்கு அவங்களுக்கு தெரியாமல் நான் எடுக்கணும். ஓகேவா, அவங்களுக்கு சொல்லிட்டு இந்த எடுக்கிற நம்ம பழக்கம்லாம் வேண்டாம். ஒருத்துங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். கோவிலுக்கு ஜஸ்ட் அப்படியே நேராக வந்தீங்கன்னா இருக்குது ஜெயம் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஃபுல்லாக வந்து ஆத்தென்டிக் ஐயர் சாப்பாடு மாதிரி இருக்கும், நல்லா வந்து பூண்டு வெங்காயம்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அரைச்சி விட்ட சாம்பார், சூப்பரான ரசம், திருக்கணமது அதாவது பாயாசம் எல்லாம் போட்டு தரமான சாப்பாடு. வாங்க இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருவையாறு போகிறோங்க. திருவையாறில் போயிட்டு செக் டேம்லாம் அழகாக குளிக்க போகிறோம். திருவையாறுனோடனே உங்களுக்கு அந்த தியாகராஜ ஆராதனை அன்னியன் மூவியில் ஞாபகம் வரும், அதெல்லாம் நிறையா சம்பவம் இருக்குது உங்ககிட்ட போய் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. அன்னியன் மூவியில் காட்டினது முதல்ல திருவையாறே கிடையாதுங்க. இந்த சாமி மலை வரத்துக்கு மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குங்க, ஒன்று அந்த சைடு மினி பஸ் ரூட்டு, ஒன்று வந்து இந்த சைடுங்க. இது பெரிய பஸ் போகிற ரூட்டு, இதில் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே போயிடலாம், மினி பஸ்ஸில் போக லேட் ஆகும். இதில் நீங்கள் ரிட்டன் கும்பகோணம் போயிட்டு வரதுனா இந்த ரூட்டில் ஈஸியாக போயிடலாம். பட் நம்ம இப்போது இந்த சைடு போக போகிறதில்ல, இந்த சைடு போக போகிறோம். வி ஆர் கோயிங் டு திருவையாறு. கிட்டத்தட்ட 1 ஹவராக வண்டியே வரலங்க, 1 ஹவர் கழிச்சு இப்போ தான் வந்திருக்குது. செம்ம ஃபுல்லு, பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் போத்தா இல்லைங்க, ஒன்றா போய் தான் இன்றைக்கி இதுன்னு இல்லை, இன்னொரு 10 நிமிஷம் பார்ப்போம் வரதான் வண்டி வருதானே. ஆ பயங்கர கூட்டமாக இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டுலாம். இப்போயே மணி கிட்டத்தட்ட 3:45 ஆகுதுங்க. குடும்பம் ஒரு குறிப்பு ஒன்று, இது பேர் தாங்க பிளான் ஃப்ளாப்பு, பிளான் சேஞ்ச் அப்படின்னுவாங்க. ஸோ தேர்ஸ் அ சேஞ்ச் இன் பிளான். மறுபடியும் நாங்கள் மினி பஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். திருவையார் பஸ் இப்போத்துக்கு வரா மாதிரி தெரில, முன்னாடிலாம் நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கும் திருவையாறுக்கு பஸ், இப்போ ரொம்ப குறைச்சிட்டாங்க, என்ன மேட்டர்னே தெரில. 3 மணி ஆயிடுச்சு, ஒன்றுமா லஞ்ச் டைம் இருக்கும் தெரிலங்க. அதனால் இப்போ நாங்கள் திருவையாறு போகல, அங்கே குளிக்க தான் போகலான்னு இருந்தோம், பட் இப்போ முடியாதனால போகல. வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாமக குளத்துக்கு போயிட்டுருக்கோம். எஸ் மகாமக குளம், மகாமகம் போது மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் குளிக்க விடுவாங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே கூட நல்ல தண்ணி இருக்கும், ஸோ அங்கே போய் குளிச்சிக்கலாம். இப்போ என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் வந்து பொட்டலம் அப்படின்வாங்க. இந்த ஏரியாவில் இது ரொம்ப ஃபேமஸு, 10 ரூபாய்க்கு தான். உள்ளே வந்து சின்ன சின்னதாக பொறிச்சு பொறிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் பொகடா மாதிரி இருக்கும், ஆனால் குவான்டிட்டி நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். பார்க்குறீங்களா சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே குட்டி குட்டியாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. தண்ணி எதையுமே ஊர் பக்கம் அதாவது இந்த காவேரியில் திருப்பி விடாமல் எல்லாத்தையும் கொள்ளிடத்தில் அனுப்பிச்சிட்டாங்களாம், வந்து அவ்வளோ வெள்ள தண்ணியும், அதனால தான் இப்போலாம் இங்கே தண்ணியே இல்லை. இந்த பக்கம் விட்டுருந்தா ஏற்கனவே விவசாய நிலம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, ஒன்றும் கொஞ்சம் தண்ணி விட்டால் ஒன்றும் ஆகிடும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விடாமல் கொள்ளிடத்தில் அப்படியே திருப்பி விட்டாங்க. கொள்ளிடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எவ்வளோ வாட்ரு வந்தாலும் அது கொல்லுங்க, அது பேர் தான் கொள்ளிடும் அப்படின்னாங்க. நேராக அப்படியாவது கடலில் போய் சேர்ந்துடும் அந்த தண்ணி ஃபுல்லாக. ஸோ அதனால தான் காவேரியில் தண்ணீர் இல்லை, இல்லை என்ன குளிக்கிற அளவுக்கு இல்லை. லைட்டாக டிசப்பாயிண்டட், பரவாயில்ல பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம குளிக்கிறதுல எவனோ சூனிய வஸ்தான் பொழுது, எங்கே போனாலும் அணைக்கட்டுறாங்க, செம ஃபண்ணுங்க. இதாங்க மகாமகம் குளம், வந்துட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குளிக்கை தடையாம், என்னென்னு தெரியல, அதான் நாங்கள் சுற்றி வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறோம் குளிக்கிறதுக்கு. என்ன எப்படி பண்ணுறாங்க, எங்கே போனாலும் வந்து எல்லாத்தையும் மூடி வச்சுறாங்க. திருவையாறு போனோம்னா பஸ் இல்லை, இப்படி எங்கே தான் குளித்து என்ஜாய் பண்ணுறது. நம்ம ஊருக்கு வந்துட்டு அப்படியே அந்த ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கலன்னா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அதான் இவ்வளோ பெரிய குளங்க, பூராத்தி நாங்கள் சர்ச் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஓட்டம் இருக்கும் அது வழியாக உள்ளே போய் குளிக்கிறதுக்கு. சரிப்பா, எனக்கு மாமாங்குளம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது, வேறு எதாவது எனக்கு சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
பாசன்ற பாஸ்கரன்ல ஆரியா வந்து நயன்தரா பின்னாடியே போவார் பார்த்தீங்களா, அது இந்த இடம் தாங்க. இதுதான் மகாமக குளம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து பயங்கர கிராண்டாக இது நடக்குங்க, ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அப்போ வந்து இங்கே ஏகப்பட்ட கிணறு வந்து தெரியும். இது உள்ளே வந்து 12 கிணறோ என்னவோ இருக்குங்க, ரொம்ப தெய்வீகமானதுங்க இது. இந்த மகாமக குளம்ன்றது ஒரு ஒரு கோயிலாக இருக்கும், சைட்லலாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும். உள்ளே அங்கங்கே ஆளுங்க இருக்காங்களாங்க. ஆனால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த ஏரியாவில் மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீஸுக்கு எடுத்தவங்களாம். அதை தவிர ஜென்ரல் பப்ளிக் வந்து அலோவ் பண்ணல. ஜென்ரல் பப்ளிக்கு எதிர்க்க வந்து அந்த கோயில் கோபுரம் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டு மார்னிங் மட்டும் ஒரு 2 மணி நேரம் திறப்பாங்களாம். அதை தவிர மிச்ச நேரம் ஃபுல்லாக இது வந்து பூட்டி தான் கிடக்குமா. ஆனால் அவங்க சொன்ன ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் உள்ளே போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் உடச்சி அங்கேயே போட்டுடுறாங்களாம், குடிச்சிட்டு அங்கேயே படுத்துடுறாங்களாம். அதனால் இது வந்து ரொம்ப 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 புனிதமான ஒரு குளங்க. அதனால் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஃபுல்லாக வேலி போட்டு அந்த பக்கம் வந்து உள்ளேயே போக முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இதையும் தாண்டி இப்போயும் நிறையா பேர் ஏறி போயிட்டு குதிச்சு உள்ளே குடிச்சு படுத்துக்கிறாங்களாம். அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேமரா செட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களாம். நல்ல விஷயந்தான். பட் காலையில் மட்டும் 2 மணி நேரம் திறக்காமல் ஈவினிங்கும் 2 மணி நேரம் திறந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஏரியா தாங்க ஸ்பெஷலான ஏரியாங்க. பாருங்களேன், ஒரே காம்ப்ளெக்ஸ்குள்ளே எத்தனை கோயில் பாருங்கள். இது சாரங்கப்பாணி கோயிலுங்க. இந்த கோயில் பேர் வந்து அருள்மிகு சோமேஸ்வரர் கோயிலுங்க. பின்னாடி பார்த்தீங்களா, அது கும்பேஸ்வரருங்க. என்ன கெத்து பார்த்தீங்களா, ஒரே இடத்துல இத்தனை கோவில். இந்த ஏரியாவில் இந்த 3 கோயில் மட்டும் இல்லைங்க, அப்படியே ஆப்போசிட் தெருவில் பார்த்தீங்கன்னா ராமசாமி கோயில். இப்போ தெரிதா இதை ஏன் வந்து நான் சிட்டி ஆஃப் டெம்பிள் இல்லை டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்கிறேனே. எந்த பக்கம் திரும்பினாலும் கோவில் இருக்குங்க. அதுவும் சின்ன கோவில்லாம் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய கோவில். ஒரு ஒரு கோவிலும் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்குங்க. உள்ளே போகும்போது கும்பேஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டோம். கும்பேஸ்வரன் கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, சைடு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. சைடு என்ட்ரன்ஸ் பேர் தான் வந்து மொட்டை கோபுரம் அப்படின்வாங்க. இது வந்து பொட்டில கடைங்க, ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்கும். அப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான 2 கடை இருக்குது, இது ஒன்று அதுக்கப்புறம் அது ஒன்று. அது வந்து முராரி அப்படின்வாங்க, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. இந்த கடை சிங்க் பேக்கரி, இதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து ஸ்வீட்டு பேக்கரி ஐட்டம் அப்படிலாம் வேணும்னா இங்கே தான் வந்து சாப்பிடுவோம், முராரி. அப்புறம் வந்து இந்த பக்கம் சிங்க பேக்கரி. எங்கள் மக்களே, இது தாங்க வந்து கும்பேஸ்வரன் கோவில். ஈவினிங் போல் இங்கே வந்துட்டு அப்படியே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே ஜாலியாக அப்படியே உட்காந்து போகல. எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, குழந்தைங்களாம் அழகாக விளையாடிட்டு இருப்பாங்க. எங்கள் அக்கா பையன் இந்த இடத்த செம்மையாக என்ஜாய் பண்ணால். யானை இருக்குது, உள்ளே அப்படியே கோவில் இருக்குது. இந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது பேர் மொட்டை கோபுரம் அப்படின்வாங்க. வெறும் அந்த பேஸ்மெண்ட் போட்டு அப்படியே நிப்பாட்டாங்க மேலே கோபுரம் கட்டில. இது ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குங்க. இதெல்லாம் வேணும்னா வந்து கேளுங்க, அப்புறமா சொல்லலாம் சரியா. இப்போ நான் கோயில் பார்த்தாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு விளையாடிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி அப்படியே சாரகப்பாணி பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் கடை இருக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெயின் ஏறி ஊருக்கு போக வேண்டியதான். அவ்வளோதான், இந்த ட்ரிப் இதோட முடியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்தால் காட்டிட்டு ஃபைனலாக எண்டு கடை போட்டுற வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. நிறைய டெம்பிள்ஸ் காட்டியிருப்போம், நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்போம், மிக்ஸ் பண்ணி அப்படியே ட்ராவல் டெம்பிள்ஸ் எல்லாமே காட்டியிருப்போம். பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய போகலாம். எனக்கு டெம்பிள்ஸ் தான் பர்சனல் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு எங்க இப்போ நம்ம வந்து சாரங்கப்பாணி கோவிலில் இருக்கோங்க. இந்த சாரங்கப்பாணி கோவிலில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க. எல்லா கோவில்லையுமே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் உள்ளே போயிட்டு வரதுக்கு, வெளில வரும். ஆனால் இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. அதாவது இப்போ இங்கே பூட்டி இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு என்ட்ரன்ஸ். இதே மாதிரி அன் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் இந்த என்ட்ரன்ஸ் திறந்துருப்பாங்க, 6 மாதம் அந்த என்ட்ரன்ஸ் திறந்துருப்பாங்க. இதுதாங்க இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கிடையாது, சைடு என்ட்ரன்ஸ் மட்டும்தான். அவ்வளோதாங்க, பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி. அதுக்கு முன்னாடி சூப்பரான இடத்துல சாப்பிட்ணும். இந்த கோவிலோட டிசைனே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஸ்டைலில் இருக்குங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2 சக்கரம் இருக்குது, ஒரு பெரிய விமானம் கோபுரம் இதெல்லாம் இருக்குது, யானை இந்த தேரை இழுக்கிற மாதிரி அந்த ஒரு இதில் தான் கட்டியிருப்பாங்க இந்த ஃபுல் கோவிலையே. செம்மையாக இருக்குங்க. ஒரு ஒரு கோவிலுக்கும் அவ்வளோ வரலாறு, அவ்வளோ அழகு இருக்குங்க. அப்படியே சொல்லிகிட்டே போனேன், இன்றைக்கி நாளே பார்த்தாது. இதாங்க எங்கள் ஃபைனல் ஸ்டாப்பின் கும்பகோணம். ரோட்டுக்காரெல்லாம் பார்க்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரங்கப்பாணி கோவில். அது உள்ளே போனோமா, அதாவது என் தேருக்கு அந்த சைடு அந்த ரோட்டில் தான் சாரங்கப்பாணி போனோம். அப்படியே வெளில வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது, செம்ம தரமாக இருக்குங்க. இட்லி தான் இருக்கும் முன்னாடி, இப்போ வந்து பரோட்டாலாம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. பட் இங்கே இட்லி அந்த ஒரு கார சட்னி போடுவாங்க, செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப எக்ஸாஸ்டாக இருக்காங்க. நல்லா மூணு எப்படி இருக்குது இந்த ஹோட்டலை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனாலும் இப்போ போகிற ட்ரெயின் அரகுர ட்ரெயினுங்க,
பத்தரைக்கு எடுப்பானா, மூன்றரைக்கெல்லாம் இறக்கி விட்டுருவானா. உடவன் இப்போ ரொம்ப ஸ்பீட் ஆகிட்டான், ஓடவே மாட்டான். போய் கண்ணை மூடுறதுக்குள்ளே வண்டி வந்து தாம்பரம் வெடித்துன கும்போனம் வந்துருக்கு. அதனால கொஞ்சம் விருப்பம் இருக்கு. சரிங்க மக்களே, ஒரு வழியா நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு. கரெக்டா நான் பேசும் போது தான் இது போடுவான், ஆடு போடுவான், ட்ரெயின் வரத போடுவான். பிளாகிங் எவ்வளவு கஷ்டம் பாத்துக்கோங்க. சரிங்க, அது முடியட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இப்ப நான் பேச உங்களுக்கு எதுவும் கேட்காது. ஏங்க மக்களே, இந்த ஆடு நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது சொல்லிக்கிட்டே இருக்கான். சிட்டி யூனியன் பேங்க், ஏதோ பேங்க் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். திருச்செந்தூர் வந்திருக்கீங்க பாருங்க. ஒரு எண்டு கார்டு கொடுக்க விட்றாங்களா? சரிங்க, பட்டு பட்டுன்னு அடுத்த ஆடு அடுத்த ட்ரெயின் வரதுக்குள்ள நான் எண்டு கார்டை கொடுத்துட்றேன். ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. மணி கரெக்டாக 10 ஆகுது. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து கரெக்டாக 10:30க்குங்க. சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், உழவன் எக்ஸ்பிரஸ்ஸுங்க. ரொம்ப நேரம்லாம் போக மாட்டேங்க, 4:58 ஓட்டி கரெக்டாக 3:30க்குலாம் போய் தாம்பரத்தில் சேர்த்துட்றான். தூக்கமே கிடையாது. அது மட்டும் நல்லா கன்ஃபார்ம் உழவனில் வந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த கும்பகோணம் ஃப்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரசித்து பண்ணேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ரொம்ப ரசித்து தான் பண்ணுறேன். பட் எங்கள் ஊருக்கு வந்து உங்களுக்கு எங்கள் ஊரை காட்டணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இன்றைக்கி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பிடிச்சிருக்குன்னு போய் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பை மக்களே, பாய். பாய் சொல்லு, பாய் சொல்லு. Yes, speed here.